வணக்கம். பின்னேரம் டீ டைமுக்கு சாப்பிடக்கூடிய நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்யறது பார்ப்போம். 500 கிராம் உருளைக்கிழங்க நல்லா அவித்து தோலுரிச்சு எடுத்திருக்கிறேன். உருளைக்கிழங்க மசித்து எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்செடுத்த பிறகு சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம், சின்னதாக வெட்டிய பச்சை மிளகாய் 4 அல்லது 6 நான் கூடுதலாக எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1/2 தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள், 6 மேசைக்கரண்டி வறுத்த ரவை, ரவை அல்லது கடலை மா சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 முட்டை அல்லது 2 சின்ன சைஸில் முட்டையண்டா நீங்கள் 2 எடுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்நேரம் டீ டைமுக்கு சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். என்னுடைய சமையல் செய்முறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யவும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு தேவையான அளவு ஒயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும். ஒயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது தேசிக்க அளவு உருண்டையாக எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு பொன்னிறமாக பொறித்தெடுத்து கொள்ள வேணும். வடைக்கு கருவேப்பிள்ளை இல்லையென்றால் நீங்கள் மல்லி இலையும் சேர்க்கலாம். முட்டை விருப்பமில்லாத நீங்கள் முட்டை சேர்க்காமலும் உருளைக்கிழங்கு வடை செய்ய முடியும். இந்த வடைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். வடை ஒரு பக்கம் பொரிஞ்சதும் திருப்பி போட்டு மற்ற பக்கமாக பொரிய விட வேணும். வேலைக்கு போவதனால எனக்கு டைம் கிடைப்பதில்லை. நிறைய நண்பர்கள் நிறைய ரெசிபி கேட்டிருக்கிறீங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வீடியோ பதிவிடுவேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிப்பட்டதும் வடையெடுத்து ஒயில் வடிகிறவாறு வைத்த பிறகு பரிமாறவும். நல்ல சுவையான மொறுமொறண்டு உருளைக்கிழங்கு வடை தயாராயிட்டது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.